Let me continue the last video. So disease caused by fungus. Name of the plant disease and human disease and paklam. Plant disease vandu blast of paddy magnophora grisea abindra oru fungal organism. Then red rot of sugar cane abindra enna blast of paddy abindrad enna it is nothing but and the paddy irukalaya nel payiroda and ilaigalla vandu enna agum nariya and the ரெட் கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கிறது தான் வந்து பிளாஸ்ட் ஆஃப் பேடி. அதே மாதிரி ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் அப்படின்ற கலரை நம்ம கரும்பு சாப்பிட்றதுக்குலாம் நடுவில் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் லைன்ஸ் வரும் இல்லையா, தட் இஸ் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன். தட் இஸ் காஸ்டு பை கோலிடோட்ரைக்கம் ஃபல்கேட்டம். தென் ஆந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸ் கோலிடோட்ரைக்கம் லெண்டிமியூத்தியம். ஓகே, ஆந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸ் கோலிடோட்ரைக்கம் லெண்டி மூத்தியம். ஸோ இது ஆந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த பீன்ஸோட நுனி வந்து வளைஞ்சிருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து கருப்பு கருப்பாக நம்ம அம்மா காய நெருக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பீன்ஸ் மட்டும் மேலே அந்த நுனி வந்து அந்த காம்பு மாதிரி இருக்கிற இடத்துல வளைஞ்சும் கருப்பாக ஒரு ஃபங்கல் டிசீஸ் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ஆந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸ். தென் ஒயிட் ரஸ்ட் ஆஃப் க்ரூசிஃபர்ஸ் அல்புகோ கேண்டிடா. க்ரூசிஃபர்ஸ் அப்படின்றது இந்த கடுகுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்புகோ கேண்டிடா அப்படின்ற ஒரு வகையான ஃபங்கஸ் மூலமாக ரஸ்ட் அப்படின்னு என்ன துருப்பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் பவுட்ரு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஒயிட் ரஸ்ட் ஆஃப் க்ரூசிஃபர்ஸ். பீச் லீஃப் கர்ல் டாஃப்ரினா டிஃபார்மன்ஸ். அந்த பீச்சில் இருக்க பீச் இலைகளை வந்து இலைகள் வந்து சுருண்டு காணப்படும், அதுதான் வந்து பீச் லீஃப் கர்ல் டாஃப்ரினா டிஃபார்மன்ஸ். தென் ரஸ்ட் ஆஃப் வீட் வீட் அப்படின்னாலும் அங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரஸ்ட் ஆஃப் வீட் பக்சினியா கிராமினிஸ் வார்டிட்டிக்கி. ஸோ பக்சினியா கிராமினிஸ் டிட்டிக்கி அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்னால் உருவாகக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் அப்படின்னா வீட்டு கோதுமை இலையில் வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஒரு ரெட் கலரில் டாட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ரஸ்ட் ஆஃப் வீட். ஸோ தீஸ் ஆர் த டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கஸ் டு தி பிளான்ஸ். தென் ஹியூமன் டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அத்தலட்ஸ் ஃபுட். அத்தலட்ஸ் ஃபுட் அப்படின்றது எபிடெர்மோஃபைட்டான் ஃப்ளோகோசம், அதாவது இந்த அத்தலட்ஸ் ஃபுட் அப்படின்னு சேர்த்து பொண்ணு அப்படின்வாங்களா, அதுதான் வந்து அத்தலட்ஸ் ஃபுட். தட் இஸ் காஸ்டு பை எபிடெர்மோஃபைட்டான் ஃப்ளோகோசம். தென் கேண்டிடியாலிஸ் கேண்டிடா அல்பிகன்ஸ் காக்கிடியோடோமைகோசிஸ் காக்சிடியோடஸ் இமிடிஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்னால் உருவாகிறது. ஆஸ்பர்ஜிலோசிஸ் ஆஸ்பர்ஜிலஸ் ஃபியூமிகாட்டிஸ் அதெல்லாம் வந்து என்னது ஹியூமன் டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, கீப் ஏ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். அது வந்து நம்மளே அதானே அது நம்ம நார்மலாகவே ப்ரெட்டோ இல்லை பன்னோ வாங்கி சாப்பிட மறந்துட்டோம், பாதி சாப்பிட்டு மீதி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் மைக்கோரைசா. மைக்கோரைசா அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின். அது மைக்கோரைசா அப்படின்னு என்னென்னா இட் இஸ் எ சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் மைசீலியம் ரூட்ஸ். அதாவது மைக்கோரைசா அப்படின்றது இட் இஸ் எ டைப் ஆஃப் ஃபங்கஸ். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதாவது தாவரம் ஆஞ்சோஸ்பம் தாவரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தாவர வேர்களுக்கும் இந்த ஃபங்கஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவாலிசம். அந்த தாவர வேர்களை சுற்றி இந்த ஃபங்கஸ் வந்து வளரும். ஓகேவா, ஸோ அந்த தாவர வேர்களுக்கு மியூச்சுவாலிசம் அப்படின்னா என்ன போத் வில் கெட் பெனிஃபிஷியல். ஸோ அதுதான் வந்து என்னது மியூச்சுவாலிசம். ஸோ போத் வில் கெட் பெனிஃபிஷியல் அப்படின்னக்குள்ளார ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும், வேர் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் டு அப்சர்வ் த சாயில் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாரி டு அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ ஃபங்கஸ்கோட ஹைப்போஸும் என்ன பண்ணும், அந்த சாயிலிருந்து மினரல்ஸும் சால்ட் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ஸுக்கு கொடுக்கும். ஸோ பிளான்ஸ் வில் கெட் மோர் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அதே மாதிரி ஃபங்கலோட ஹைப்பே இருக்கு இல்லையா, அது வந்து எது வரைக்கும் ஊடுருவி செல்லும் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட வேரில் இருக்கக்கூடிய அந்த கார்டெக்ஸ் ரீஜன் ஃப்ளோயம் வரைக்கும் ஊடுருவி செல்லும். ஸோ ஃப்ளோயமில் என்ன இருக்கும், ஃபுட் மெட்டீரியல் இருக்கும். ஃபங்கஸ் கெனாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல், இட் இஸ் ஏ சாப்ரோஃபைட்டிக் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக் ட்ரோஃபிசம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், தாவரங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இது வந்து உண்ணுவாலும். ஸோ லைக் திஸ் மேனர் both will get beneficials. Okay, so that is the symbiotic association between fungal mycelium and roots of plants is called as mycorrhizae. In this relationship fungi absorb nutrition from the root and in turn the hyphal network of mycorrhiza forming fungus helps the plant to absorb water and mineral nutrition
ஃப்ரம் த சாயில். மைக்கோரைசை இஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு த்ரீ டைப்ஸ். ஸோ அந்த மைக்கோரைஸை வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது வாட் ஆர் தே அப்படின்னா, எக்டோ மைக்கோரைஸா, எண்டோ மைக்கோரைஸா, எக்டெண்டோ மைக்கோரைஸா. எக்டோ அப்படின்னவே என்னது அவுட் சைட்னு அர்த்தம், எண்ட் அப்படின்னாவே இன்சைட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்டோ மைக்கோரைஸாவும் எண்டோ மைக்கோரைஸாவும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்டோ மைக்கோரைஸா அப்படின்னா என்னென்னா, எக்டோ அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடியதான் வந்து எக்டோ மைக்கோரைஸா. அதாவது ஃபங்கல் மைசீலியம் ஃபார்ம்ஸ் எ டென்ஸ் ஷீத் அரவுண்ட் த ரூட் கால்டு மேண்டில். ஸோ தீஸ் ஹைப்பல் நெட்ஒர்க் பெனட்ரேட் த இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் ஆஃப் த எபிடெர்மிஸ் அண்ட் கார்டெக்ஸ் டு ஃபார்ம் ஹார்டிங் நெட். எக்ஸாம்பிள் சைலோத்தஸ் டினிட்டோரியஸ், ஓகே டிங்டோரியஸ் சாரி சைலோட்டஸ் ஸ்டிங்டோரியஸ். ஸோ எக்டோட்ரோபிக் மைக்கோரைசா அப்படின்றது, எக்டோ மைக்கோரைசா அப்படின்றது என்னென்னா, இதுதான் வந்து என்னது ஃபங்கஸோட அதாவது தாவர வேர்களோட எபிடெர்மல் ரீஜன். சாரி எபிடெர்மலாக என்னது ஹைப்போடெர்மல் ரீஜன், அது வந்து ஹைப்போடெர்மல் ரீஜன். ஏற்கனவே நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா டென்த்தில். ஸோ வேர்க்கில் மேலே இருக்கக்கூடியது என்னது ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் லேயர். அந்த ரைசோடெர்மிஸும் கார்டெக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த ஃபங்கல் ஐப்பே வந்து என்னாகும், இட் வில் பி பெனட்ரேட், ஊடுருவி செல்லும். அதுதான் அதாவது வெளிப்புறத்தில் மட்டும், கார்டெக்ஸ் ரீஜனுக்கெல்லாம் போகாது, ஓகேவா. ஸோ இந்த வெளிப்புறத்தில் மட்டும் ஒரு நெட்டு மாதிரியான அமைப்பை உருவாக்கும். அந்த நெட்டு மாதிரியான அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மேண்டில். மேண்டில் அப்படின்றது என்னது, நத்தைக்கெல்லாம் இந்த மேலே ஊருக்கக்கூடிய அந்த ஓடுக்கு பேர் தான் மேண்டில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு தாவர வேர்களை சுற்றி ஒரு அந்த ஹைப்பாக்கள் வந்து ஒரு நெட்டு மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்த, அதுக்கு தான் நான் மேண்டில்னு பேர், ஓகேவா. தென் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது சைலோத்தஸ் டிங்டோரியஸ். நெக்ஸ்ட்டு வந்து எண்டோட்ரோஃபி எண்டோ மைக்கோரைஸா அப்படின்றது என்னென்னா, எண்ட் அப்படின்னா என்ன இன்டீரியர். ஸோ த ஹைப்பே க்ரோஸ் மெயின்லி இன்சைட் த ரூட்ஸ் பெனட்ரேட் த அவுட்டர் கார்டிக்கல் செல்ஸ் ஆஃப் த பிளான்ட் ரூட். அதாவது ரைசோடெர்மிஸு கார்டெக்ஸ் ரீஜன் உள்ள வரைக்கும் போகும், அவுட்டர் கார்டிக்கல் செல்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஃபங்கலோட ஹைப்பே வந்து ஊடுருவி செல்லும். எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த மைசீலியம் இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் த ரூட். திஸ் ஃபார்ம் இஸ் ஆல்சோ கால்ட் வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை. ஸோ அதில் வந்து ஒரு எக்டோ மைக்கோரைசலை வந்து ஃபுல்லாக மைசீலியம் ஃபுல்லாகவே வெளியே தான் இருக்கும், ஒரு கவர் மாதிரி அவுட்டர் கவர் மாதிரி இருக்கும். ஆனால் எண்டோ மைக்கோரைஸால் வந்து எல்லா மைசீலிய ஹைப்பேவும் வந்து என்ன பண்ணும், ஹைப்பேக்கள் எல்லாமே வந்து கார்டெக்ஸ் வரைக்கும் பெனட்ரேட் ஆயிரும், ஒரு குட்டியாசும் ஒரு கொஞ்சம் போர்ஷன்ஸ் மட்டும் வெளியே தெரியும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசல் ஃபங்கஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெசிகுலர் ஆர்பஸ்குலை ஹாஸ்டோரியா. அது பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கு வெளியில் வந்து ஹாஸ்டோரியா மாதிரி இருக்கும். ஹாஸ்டோரியா அப்படின்னா என்ன, ஸோ இதுதான் இருக்குது அப்படின்னா இது குட்டியாக ஒரு புற வளரிகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹாஸ்டோரியா. ஸோ தட் இட் இஸ் கால்டு ஆர்பஸ்குலார் மைக்கோரைஸு. எக்ஸாம்பிள் ஜிகாஸ்போரா, வாட் இஸ் த ஜிகாஸ்போரா. எரிக்காய்டு மைக்கோரைஸாக்கு எக்ஸாம்பிள் ஆய்டியோடென்ட்ரான். எரிக்காய்டு மைக்கோரைஸா ஆய்டியோடென்ட்ரான். ஆர்கிட் மைக்கோரைஸா ரைசாக்டோனியா. ஓகே, ஸோ இந்த எண்டோ மைக்கோரைஸா வந்து வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசல் ஃபங்கஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஆர்பஸ்குலர் மைக்கோரைஸாக்கு எக்ஸாம்பிள் ஜிகாஸ்போரா. எரிக்காய்டு மைக்கோரைஸா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் ஆய்டியோடென்ட்ரான். ஆர்கிட் மைக்கோரைஸானா ஆர்கிட் தாவரத்தில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி அது வந்து ரைசோக்டோனியா. ஓகேவா, இந்த டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைஸா ரிப்பீட்டட் ஃபைவ் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து எக்டெண்டோ மைக்கோரைஸா, த ஃபங்கை ஃபார்ம் போத் மேண்டில் அண்ட் ஆல்சோ பெனட்ரேட்ஸ் த கார்டிக்கல் செல்ஸ். அதாவது வெளிப்புறத்துலேயும் ஸ்பாஞ்சஸ் மாதிரி அந்த ஹைப்பாக்கள்னால உருவான மைசீலியம் இருக்கும், உள்ளேயே இது வந்து என்னாகும் அதோடய ஃபங்கல் ஹைப்பே வில் பி பெனட்ரேட் அப் டு தி கார்டிக்கல் லெவல். அதுக்கு பேர் தான் வந்துனது எக்டெண்டோ மைக்கோரைஸா. ஓகே, ஸோ தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைஸா. வாட் ஆர் தே? எக்டோ மைக்கோரைஸா, எண்டோ மைக்கோரைஸா, எக்டெண்டோ மைக்கோரைஸா. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைஸா. ரைட் அபவுட் மைக்கோரைஸா அப்படின்னா டைப் மைக்கோரைஸானா என்ன எழுதணும், டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைஸா எழுதிட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனும் எழுதணும், டைப்ஸும் எழுதணும். ஓகே, தென் ஹெல்ப்ஸ் டு டிரைவ் நியூட்ரிஷன் இன் மோனோட்ரோஃபா எ சாப்ரோஃபெட்டிக் ஆன்ஜியோஸ்போம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய, அதாவது என்னது மோனோட்ரோஃபா அப்படின்ற ஒரு சாப்ரோஃபெட்டிக் ஆன்ஜியோஸ்போம்க்கு வந்து, இது வந்து ஒரு சாப்ரோஃபெட்டிக் ஆல்கே, இட் வில் பி கிவ் த நியூட்ரிஷன்ஸ் இன் மோனோட்ரோஃபா எ சாப்ரோஃபெட்டிக் ஆன்ஜியோஸ்போம். இம்ப்ரூவ்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் டு த பிளான்ஸ். ப்ரொவைட் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் டு த பிளான்ஸ். ஸோ வறட்சியான காலங்களே என்ன இருக்கும், அந்த ஃபங்கஸ் ஹைப்பாக வந்து அந்த தாவர வேரை சுற்றி இருக்கிறதுனால ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ப்ரொடக்ட்ஸ் ரூட் ஆஃப் ஃபயர் பிளான்ஸ் ஃப்ரம் த அட்டாக் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸ். தாவர நோய் உண்டாக்கும் காரணிகள் பேத்தோஜன்ஸ் அப்படின்னா என்ன? த ஆர்கானிசம் விச் இஸ் காசிங் டிசீசஸ் டு தி ஹோஸ்ட் இஸ் கால்டு பேத்தோஜன். அதாவது தாவரங்களுக்கோ இல்லை மனிதர்களுக்கோ நோய்களை உண்டாக்கக்கூடிய காரணிகளுக்கு பேர் நோய்க்காரணி அப்படின்னு பேர். ஸோ அந்த ரூட்டில் வந்து ஒரு சில நோய்க்காரணிகள் தாக்கும், ஃபங்கஸோ இல்லை பாக்டீரியல் டிசீஸ் வரும், நிறைய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால டிசீஸ் வரும், அதிலிருந்து அந்த ரூட்டை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஓகேவா? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ ரைசா. நெக்ஸ்ட்டு வந்து லைக்கன்ஸ். லைக்கன்ஸ் அப்படின்றது ஒரு செப்பரேட் ஃபைவ் மார்க் கொஸ்டின். த சிம்பயாட்டிக், இங்கே வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் தி ஃபங்கஸ் அண்டு தி ரூட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை இஸ் கால்டு லைக்கன்ஸ். லைக்கன் அப்படின்றது என்னென்னா, ஆல்காக்களும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டுயிர் வாழ்க்கைக்கு பேர் தான் வந்து என்னது, லைக்கன்ஸ். த ஆல்கல் பார்ட்னர் இஸ் கால்டு பைக்கோபயான்ட் ஆர் போட்டோபயான்ட். அந்த ஃபங்கல் பார்ட்னர் இஸ் கால்டு மைக்கோ பயான்ட். அதில் இருக்கக்கூடிய ஆல்காக்கு என்ன பேர் அப்படின்னா பைக்கோ பயான். பைக்கோ அப்படின்னாவே ஆல்கேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆல்காக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும், இட் இஸ் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இல்லையா. அதில் வந்து குளோரோஃபில் இருக்கிறனால என்ன பண்ணோம், இட் வில் பி ப்ரிப்பேர் தயர் ஃபுட் மெட்டீரியல். பைக்கோ பயான்ட் ஆர் மைக்கோ பயான்ட் அப்படின்றது என்னென்னா ஃபங்கல் பார்ட்னர். ஆல்கே ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் ஃபங்கல் பார்ட்னர், இன் டர்ன் ஃபங்கல் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் டு ஃபிக்ஸ் த தாலஸ் டு தி சப்ஸ்டாட்டம் ட்ரூ ரைசினே. ஸோ ஆல்கா வந்து என்ன பண்ணும், அந்த ஃபங்கல் பார்ட்னருக்கு உணவு தயாரித்து கொடுக்கும். அதுக்கு பதிலாக ஃபங்கல் பார்ட்னர் என்ன பண்ணுன்னா, ஃபங்கல்க்கு வந்து மைக்ரோ ரைசாலில் இருக்கிற மாதிரி ரைசினே அப்படின்ற ஒரு புற வளரிகள் இருக்கும். அதன் மூலமாக ஆல்காவை வந்து ஒரு வளர்தளத்தில் வந்து பற்றி வளர்கிறதுக்கு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கும் பயன்படும். இது மாதிரி போத் வில் கெட் பெனிஃபிஷியல் பை லிவிங் டுகெதர். சச் எ டைப் ஆஃப் அசோசியேஷன் இஸ் கால்டு சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் சொரிடியா நிசிடியா. ஸோ இதில் அந்த லைக்கனில் வந்து லைக்கன் அப்படின்றது ஒரு தனி ஜீனஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, துண்டாதல் மூலமாக நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் சொரிடியா அண்டு இசிடியா அப்படின்றது ஒரு வகையான புற வளரிகள் வளரும். சொரிடியம் அண்டு இசிடியம் அப்படின்ற ஒரு புற, எப்படி வந்து கொனிடியோஃபோர் ஆப்ரனோஸ்போர்லாம் உருவாகுதோ அதே மாதிரி சொரிடியம் இசிடியம் அப்படின்னு வளரும். அந்த வகையான புற வளரிகள் மூலமாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி டூயிங் த ரீப்ரொடக்ஷன் பை ஏசெக்ஷுவலி. தென் பைக்கோபயான்ஸ் ரீப்ரொடியூஸ் பை அக்கினிட்ஸ் ஹார்மகோனியா ஆப்ரனோஸ்போர் எக்ஸட்ரா. மைக்கோபயான்ஸ் அண்டர்கோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் அஸ்கோகார்ப்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபங்கஸில் வந்து அஸ்கோகார்ப் அப்படின்றது அஸ்கோகோனியத்துலேருந்து உருவாகக்கூடிய எட்டு வகையான செல்களுக்கு தான் அஸ்கோகார்ப் அப்படின்னு பேர் இல்லையா. ஸோ இங்கே வந்து லைக்கன் அப்படின்னாவே என்னது ஃபங்கலும், பைக்கோபயான்ட் அப்படின்றது என்னது ஆல்கே, அதே மாதிரி மைக்கோபயான்ட் அப்படின்றது ஃபங்கஸ். ஆல்கே எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா, அக்கினைட் ஃபார்மேஷன் ஹார்மகோனியா ஆப்ளனோஸ்போர்கள் உருவாகுதன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாமே ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்ற டென்த்தில் ஃபஸ்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, அதிலே வந்து ஹார்மகோனியான ஆப்ளனோஸ்போர்னா என்னென்னலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ யூ நோ வெரி வெல் தட் ஒன். தென் மைக்கோபயான்ட் அப்படின்றது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அது என்ன பண்ணும், அஸ்கோகார்ப் உருவாகும், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் அஸ்கோகார்ப்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு. தென் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா, பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் லைக்கன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டு ஃபாலோயிங் டைப்ஸ். அதாவது லைக்கன்கள் அப்படின்றது என்னென்னா, எந்த இடத்துல வளருமோ அந்த வளரிடத்தை அடிப்படையாக கொண்டு அதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. கார்டிகோலஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் பார்க் மரப்பட்டைகளின் மீது வளரக்கூடிய அந்த ஒரு வகையான லைக்கன்களுக்கு என்ன பேர், கார்டிகோலஸ். ஸோ மரப்பட்டைகள் மீது வளரக்கூடியது கார்டிகோலஸ் ஆன்பார். லிக்னிகோலஸ் அப்படின்றது வந்து வுட்டு கட்டைகளின் மீது வளரக்கூடியது. தென் சாக்சிகோலஸ் அப்படின்றது பாறைகளின் மீது வளரக்கூடிய லைக்கன்களுக்கு சாக்சிகோலஸ். டெரிகோலஸ் அப்படின்றது கிரவுண்டில், அதாவது நம்மளோட லேண்டில் வளரக்கூடியது. மெரைன் அப்படின்றது சிலீஷியஸ் ராக்ஸ் ஆஃப் சி, கடல்களில் இருக்கக்கூடிய சிலிக்கா பாறைகளின் மீது வளரக்கூடியதுக்கு வந்து டெரிகோலஸ் மெரைன் அப்படின்னு பேர். ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து சிலீசியஸ் ராக்கா ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடியது. ஸோ அந்த பேஸ்ட் ஆஃப் தி ஹேபிடேட் ஆஃப் லைக்கன்ஸ் இட் வில் பி டிவைடட் இன் டு கார்டிகோலஸ் லிக்னிகோலஸ் சாக்சிகோலஸ் டெரிகோலஸ் அண்ட் மெரைன் ஆல்கே. சாரி, மெரைன் லைக்கே ஃப்ரெஷ் வாட்டர் லைக்கன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் அந்த பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜி ஆஃப் த தாலஸ் தே ஆர் டிவைடட் இன் டு. ஸோ அதனுடைய புறத்தோட்டத்தின் அடிப்படையில் அமைப்பில் வந்து அதை வந்து லெப்ரோஸ் டிஸ்டிங்க்ட் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்சண்ட். அதாவது லெப்ரோஸ்
க்ரஸ்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு மூன்று வகையாக இருக்கும். அதாவது லெப்ரோஸ் அப்படின்றது என்னென்னா, அதில் வந்து ஆல்கல் பார்ட்னரும் ஃபங்கல் பார்ட்னரும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதாவது இதுதான் லைக்கர் அப்படின்னா, ஒரு ஆல்கல் பார்ட்னர் ஆல்கே இருக்கும், அடுத்த லைன் ஃபங்கஸாக இருக்கும், அடுத்த லைன் ஆல்கேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இல்லாமல் இருந்தால் சச் எ டைப் ஆஃப் லைக்கர் இஸ் கால் லெப்ரோஸ். க்ரஸ்டோஸ் அப்படின்றது க்ரஸ்ட் லைக், க்ரஸ்ட் அப்படின்னா என்னது, ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய சைஸ், இதுதான் வந்து என்னது க்ரஸ்டோஸ் டைப் ஆஃப் லைக். தென் ஃபோலியோஸ் அப்படின்றது, ஃபோலியோஸ் லைக்கன் அப்படின்னா என்னென்னா, இலைகள் மாதிரியாக நம்ம இப்போ பார்த்தா லீஃப் மாதிரியே இருக்கும். ஃப்ரூட்டிகோஸ் அப்படின்றது என்னென்னா, பிரான்ச்சு பெண்டுலர் ஸ்ட்ரப் லைக், லைக் அதாவது பல கிளைகளாக இருக்கும், என்னது ஒரு புதர் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். பெண்டுலஸ் அப்படின்னா என்ன, பெண்டுலம் எப்படி, பெண்டுலம் என்னது சொல்கிற கடிகாரத்தில் எப்படி ஆடிக்கிட்டே இருக்குள்ளே, அதான் பெண்டுலன்ற அந்த மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்க, வளர்தளத்துலேருந்து கீழே தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வகையான லைக்கன்கள் வந்து பென் ஃப்ரக்டோஸ். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜி, தாலஸ் ஆர் டிவைடட் இன்டூ லெப்ரோஸ், க்ரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸ். ஓகே, தென் the distribution of algal cells distinguishes lichen into two forms, namely homeomeres and heteromeres. அதாவது லைக்கன் அப்படின்னா என்னென்னு சொன்னோம், ஆல்காவும் பூஞ்சை அதாவது பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை தான் ஆல்கா அப்படின்னு சொன்னோம். அது வந்து என்ன இருக்கும், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அந்த லைக்கனில் வந்து ஆல்காவும் இருக்கும், ஃபங்கனும் இருக்கும், ஃபங்கஸும் இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத அடிப்படையாக கொண்டு, அது எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத கொடுத்து ஹோமியோமெரஸ் அண்ட் ஹெட்ரோமெரஸ் அப்படின்னு பேர். ஹோமியோமெரஸ் அப்படின்னா என்னென்னா, ஆல்கல் செல்ஸ் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த தாலஸ், அதாவது தாலஸ் அப்படின்னா என்ன, அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் பிளான் பாடி தான் தாலஸ். அதில் வந்து ஆல்கல் பாடி எல்லாம் ஈவனாக சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் ஹோமியோமெரஸ். ஹெட்ரோமெரஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு லேயர் ஆல்கா இருக்கும், ஒரு லேயர் ஃபங்கஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஆல்கா லேயர் இருக்கும். அந்த மாதிரி ஆல்காவும் ஃபங்கஸும் டிஸ்டிங் லேயராக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹெட்ரோமெரஸ். So, distribution of algal and fungal lichens may be divided into two, homeomeres and heteromeres. Homeomeres lichen appadina algal cells evenly distributed in the thallus. Heteromeres appadina enna, distinct layer of algae and fungi will be present. If the fungal pattern is like of lichen belongs to the ascomycetes, it is called ascolichen, and if it is basidiomycetes, it is called basidiolichen. ஸோ நம்ம ஃபங்கஸோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, டியூட்டிரோமைசிட்டிஸ், அஸ்கோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ், யூமைசிட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த லைக்கனில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, எந்த கிளாஸில் இருந்துருக்கு, அஸ்கோமைசிட்டிஸ் கிளாஸில் இருந்தால் அந்த ஃபங்கஸ்க்கு அந்த லைக்கனுக்கு என்ன பேர், அஸ்கோ லைக்கன்னு பேர். அதே மாதிரி லைக் ஃபங்கஸ் வந்து பெசிடியோமைசிட்டிஸில் இருந்தால் அந்த லைக்கனுக்கு வந்து பெசிடியோ லைக்கன் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கஸ் இஸ் சாரி லைக்கன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லைக்கன் அப்படின்றது ரிப்பீட்டட் பப்ளிக் கோசின். ஓகே, டிஸ்கிரைப் அபவுட் த லைக்கன் அப்படின்னா என்னென்ன எழுதணும், லைக்கன்னா என்னென்னு எழுதணும், அதே மாதிரி அதோட டிஸ்டிங்ஷன் எழுதணும், கிளாஸிஃபிகேஷன்ஸ் எழுதணும் பேஸ்டு ஆன் த ஹேபிட்டேட், பேஸ்டு ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் செல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? தென் லைக்கன் செக்ரேட் ஆர்கானிக் ஆசிட் லைக் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றத ஒரு ஆர்கானிக் ஆசிடை செக்ரியேட் பண்ணும், விச் கொரோடஸ் த ராக் சர்ஃபேஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் வெதரிங் ஆஃப் ராக்ஸ், தஸ் ஆக்டிங் அஸ் பயனியர்ஸ் இன் ஜீரோ சீர். அதாவது அந்த ஆக்சாலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, பாறைகளை வந்து சிதைத்து என்ன பண்ணுவோம், அந்த பாறைகள் வந்து மண் மாதிரி தூளாகிறதுக்கு பயன்படும். ஓகேவா? அதனால் என்ன ஆகும், ஜீரோ சீர் அப்படின்ற ஒரு அந்த ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் உருவாகிறதுக்கு இது முன்னோடியாக இருக்கும். தென் அஸ்னிக் ஆசிட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லைக்கன்ஸ் ஷோ ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வந்து ஆக்சாலிக் ஆசிட், அஸ்னிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சாலிக் ஆசிட் யூஸ்டு டு வெதரிங் த ராக்ஸ், அஸ்னிக் ஆசிட் வந்து இட் இஸ் அ ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டி. லைக்கன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூஷன்ஸ் எஸ்பெஷலி டு சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகளவு இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து லைக்கன்கள் அதிகமாக வளரும். ஸோ அந்த லைக்கன் அதிகமாக வளர்ந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், பொல்யூட்டண்டா சல்ஃபர் டை ஆக்சைடு ஏர் பொல்யூட்டன் அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாமே வந்து என்னது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் லைக்கன்ஸ். ஓகே, தென் த டை ப்ரெசன்ட் இன் லிட்மஸ் பேப்பர் யூஸ்ட் ஆஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இன் த லெபார்டரி இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ரோசல்லா மாண்டாக்னி. அந்த நம்ம லேபில் வந்து ஆசிடாக பேஸான வந்து ஒரு ரோஸ் கலர் பேப்பரெல்லாம் வச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த லிட்மஸ் பேப்பரை வந்து
எதுலேருந்து அந்த லிட்மஸ் பேப்பருக்கான டை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ரோசல்லா மாண்டாக்னி அப்படின்ற ஒரு லைக்கன்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. தென் கிளாடோனியா ராஞ்சிஃபெரா ராஞ்சிஃபெர்னியா அப்படின்றது ரெயின்டியர் மாஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட் ஃபார் அனிமல்ஸ் லிவிங் இன் துந்த்ரா ரீஜன். துருவ பகுதிகளில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு வந்து கிளாடோனியா ராஞ்சிஃபெரா அப்படின்ற ஒரு ரெயின்டியர் மாஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கு ரெயின்டியர் மாஸ் அப்படின்ற ஒரு அந்த லைக்கன் வந்து உணவாக பயன்படக்கூடியது. ஸோ இதெல்லாமே வந்து என்னது எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ஃபங்கஸ். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு இந்த யூனிட் முடியுது. ஸோ லைக்கன்ஸ் அப்படின்னா சாரி எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் லைக்கன் சாரி ஃபங்கஸ்க்கு சொல்லிட்டேன். இங்கே நீங்கள் என்ன எழுதணும், லைக்கன் அப்படின்னா வாட் இஸ் லைக்கன் எழுதணும். ஓகேவா, அடுத்தது லைக்கன் பற்றி எழுதும் பொழுது மைக்கோரைஸா ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின். ஸோ அந்த மைக்கோரைஸை எழுதும் பொழுது வாட் இஸ் மைக்கோரைஸ்னு எழுதி டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைஸை எழுதி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைஸ் எழுதணும். அதே மாதிரி லைக்கன் வந்து கேட்டாங்க அப்படின்னா லைக்கன்னா என்னன்னு எழுதணும், அடுத்தது கிளாசிஃபிகேஷன் எழுதணும், தென் இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன் எழுதணும். இதில் நிறைய ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. வாட் ஆர் த ஆர்கானிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிடோட யூஸ் என்ன, தென் அஸ்னிக் ஆசிடோட யூஸ் என்ன, சல்ஃபர் ஹவு இட் வில் பி ஒர்க்கிங் ஆஸ் என் பொல்யூஷன் இண்டிகேட்டர், அதே மாதிரி விச் இஸ் கால்டு ஃபோடர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் தூந்த்ரா ரீஜன் விச் அப்படிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இது செப்பரேட்டாக ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் இது வந்து புக் பா கொஸ்டின், ஒரு டூ மார்க் கொஸ்டின். ஹோமியோமெரஸ்னால் என்ன, ஹெட்ரோமெரஸ்னால் என்ன அப்படின்னு. ஓகேவா, ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஓகேவா.